சரிகமா கார்வா மினி தமிழ். ரோஜா, நீ மேல பழி போட்டு பேசுறது தெய்வத்துக்கு அடுக்காது. ரோஜா அண்ணி அப்படிப்பட்டவங்க கிடையாதுப்பா. பாட்டியை கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்க சொல்லு. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அத நான் பாத்துக்கிறேன். பாட்டிக்கு ரோஜா மேலதான் சந்தேகம்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. பொறுப்பை என்கிட்ட விட சொல்ல. வைரட்டிக்கு திருன குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், போலீஸ் எதுக்கு இருக்கு? அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன யார் திருடுனாங்கன்னு கையங்களமா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நிச்சயமா சொல்ற, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் இதை திருடி இருக்க மாட்டாங்க. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. பண்றேன், இருங்க. பேசாம இருங்கன்னு சொல்றேல்ல. மாமா வேண்டாமா? மா பிரதாப் சும்மா இரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வெளியில யாருமே தலை காட்ட முடியாதுங்க. ரெண்டு பேரும் தான் நைட்டு பார்ட்டி ரூம்க்குள்ள வந்திருக்கீங்க. கொண்டு போய் உங்க ரெண்டு பேரையும் கவனிக்கிற விதத்துல கவனிச்சா மிஸ்டர் அர்ஜுன், பரபரப்பான கிரிமினல் லாயர், எப்பவுமே நீங்க தான் எங்களை தேடி வருவீங்க. நாங்க கஷ்டப்பட்டு அக்யூஸ்ட புடிச்சு வச்சிருந்தா இபி கோல நாலு செக்ஷன் பேரை சொல்லி ஈஸியா அவனை வெளியே கொண்டு போயிடுவீங்க. இப்ப பாத்தீங்களா, நானே உங்களை தேடி வர மாதிரி ஆயிடுச்சு. ஹேப்பன்ஸ், இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். இங்க அன்னபூரணிங்கிறது யாருங்க? நான் தான். ஓ, நீங்களா? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எங்க குலதெய்வம் கோயிலுக்கு காணிக்க செலுத்துறதுக்காக 30 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வைரடிக்கை செஞ்சு வச்சிருந்தேன். அது இப்ப திருடு போயிடுச்சு. ஓ, கிரிமினல் லாயர் வீட்லயே ஒரு கிரிமினலா? அம்மா, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? அத சொன்னீங்கன்னா அவங்கள மட்டும் அடிச்சு விசாரிக்கலாம். இல்லன்னா ஒவ்வொருத்தரையும். இல்ல இல்ல, நான் சொல்றேன்.
எனக்கு சந்தேகம் இருக்கு. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? இது ஒரு சின்ன பிரச்சனை, நமக்குள்ளே உட்கார்ந்து இதை பேசி தீர்த்துக்கலாம். அத்தை, எதுக்கு இந்த போலீஸ் விசாரணை எல்லாம்? வெளியில தெரிஞ்ச நம்ம குடும்பத்துக்கு தான் அந்த அசிங்கம். வேணாம் அத்தை, எங்க நீங்க சொல்லுங்க. ஆமாமா, வெளிய தெரிஞ்ச அசிங்கம்மா. மருமகளே, இது என்ன சின்ன பிரச்சனையா? யாரையாவது காப்பாத்தணும் பாக்குறியா? ஐயோ இல்ல அத்தை, நான் அதுக்கு சொல்லல. இன்ஸ்பெக்டர், இந்த வீட்டுல ரோஜாவை தவிர மத்தவங்க எல்லாருமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எனக்கு சந்தேகமே அந்த ரோஜா மேலதான். இன்ஸ்பெக்டர், ரோஜாவை இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்காது, அதான் பிரச்சனை. இவங்க விருப்பம் இல்லாம நான் ரோஜாவை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதனால இவங்களால ரோஜாவை ஏத்துக்க முடியல. அதனாலதான் இப்படி எல்லாம் பழி போட்டு பேசுறாங்க. ரோஜா சட்டப்படி என் பொண்டாட்டி, எனக்காக வாழ்றவ. அவ சின்ன வயசுலயே தான் அப்பா அம்மாவை இழந்து ஆசிரமத்துல வளர்ந்தவ. அவ எல்லாருக்கும் நல்லதான் செய்வா, நல்லதான் நினைப்பா. அவ மேல சந்தேகப்படுறத நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஆஹா, உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தா, நான் வர்றதுக்கு முன்னாடியே உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்காம தடுத்திருக்கணும். இப்ப பால் எங்க பக்கம் வந்துருச்சு, எப்படி விளையாடணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். சர்ச் ரோஜா ரூம். எஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா? போலீஸ் உத்தியோகத்தை நான் ப்ராப்பரா பண்றவ, ப்ராஃபிட்டுக்காக பண்றவ இல்ல. இது போதுமா, வேற ஏதாவது வேணுமா? லுக், நான் வந்திருக்கிறது ஒரு கிரிமினல் லாயர் வீடுன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, ரோஜா ரூம் எங்க இருக்கு? மாடியில. சார், எஸ் மேடம். இல்ல அத்தை, அத்தை என்ன பண்றீங்க? வயசாயிடுச்சு ஒளி, இந்த பாட்டுக்கு அறிவே இல்ல. அனுவுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வயிறு அடிக்க எங்க போச்சு? ஹலோ மேடம், உங்களை தான் கேக்குறேன்.
வயிறு அடிக்கே எங்க வச்சிருக்கீங்க? ஐயோ மேடம், அத நான் எடுக்கல மேடம், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தமோ இல்ல. சார் சார் சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க. இங்க வா, நான் கேட்டுட்டு இருக்க, எனக்கு பதில் சொல்லாம அங்க என்ன சார் சார் கொஞ்சிட்டு இருக்க? இல்ல சொல்லுடே. ஆ, வயிறு அடிக்கே எங்க மறைச்சு வச்சிருக்க? இல்ல மேடம் சொல்ல. இன்ஸ்பெக்டர் கையை எடுங்க. விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான் சட்டம் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்க. இப்படி டார்ச்சர் பண்றதுக்கு எந்த கோர்ட்டும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அங்க பாருங்க. இப்ப நீங்க பண்ணதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்க. இந்த ஃபுட்டேஜ மனித உரிமை கமிஷனுக்கு நான் அனுப்பி வச்சா உங்க மேலதான் ஆக்ஷன் எடுப்பாங்க. நேத்து நைட்ல இருந்துதான் வைரட்டிக்கு காணாம போயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்க. நேத்துல இருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ரோஜா இந்த வீட்டு வாசல தாண்டி எங்கேயும் போகல. உங்களுக்கு டவுட் இருந்தா வாசல் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபுட்டேஜ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணவும் நான் தயாரா இருக்கேன். யாராவது வேணும்னே உங்களை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துல உங்களை அசிங்கப்படுத்தினாலும் பொய் புகார் கொடுத்து மன உளைச்சல ஏற்படுத்தினாலும் அவங்க மேல மான நஷ்ட வழக்கு தொடரலாம். ஆஸ் அ போலீஸ் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ரோஜா மேல பொய் புகார் கொடுத்ததுக்காக பாட்டி மேலையும் அத விசாரிக்காம இங்க வந்து அவமானப்படுத்தினதுக்காக உங்க மேலையும் மான நஷ்ட வழக்கு போட போறேன். கோர்ட்ல சந்திக்கவும் தயார். கம்ப்ளைண்ட்னு வந்தா விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை. நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன். காட் இட்? விசாரிக்கிறது தப்பு இல்ல, ஆனா ஒன் சைடா விசாரிக்க கூடாத. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வசதியானவங்க, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க. ரோஜா ஒருத்தி தானே ஏழை, ஒண்ணு இல்லாதவ. அவளை எப்படி வேணா அசிங்கப்படுத்தலாம்? இதுவோ உங்க சட்டம். சரி, ஒன்னு செய்யுங்க. விசாரிக்கணும்னு வந்துட்டீங்க, எல்லாரையும் விசாரிங்க. பாட்டி நகை எங்க வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து தேடுங்க. அதை விட்டுட்டு ரோஜா மேல பழி சொன்னதும் உடனே அவளை கடிச்சு கொதர்னா எப்படி? வெல், அம்மா உங்க ரூம் எங்க இருக்கு? கீழே. இந்த ரூம் அம்மா? அது இல்லம்மா, ஆப்போசிட் ரூம். ஓ ஓகே, சீக்கிரம் வாங்க. அந்த கட்டில் கீழ தேடுங்க. பாட்டி இல்ல பாட்டி, இது கபோர்டல நல்லா சர்ச் பண்ணுங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். ஆ, நல்லா தேடி பாருமா. ஓகே மேடம். மேடம், இந்த ஜிமிக்கு கீழே கிடந்துச்சு. Thank you.
இந்த ஜிமிக்கி. இது யாரோட ஜிமிக்கி? உங்களை தான் கேட்கிறேன், இது யாரோட ஜிமிக்கி? உன்னோடதா? ஐயோ இல்ல மேடம், என்னோடது இல்ல. இந்த மாதிரி நான் போட மாட்டேன். கம் ஆன் சொல்லுங்க, இது யாரோட ஜிமிக்கி? தெரியல. என் பேத்தி அனுதுதான். உன்னோட தானே? அது அது வந்து அது இது எப்படி இந்த ரூம்குள்ள வந்துச்சு? கமான் சொல்லு, வாயை திறந்து பதில் சொல்லு. நீதான் இந்த ரூம்குள்ள வந்தியா? நீதான் அந்த பீரோவை திறந்தியா? இல்ல. வயிறு அடிகையே நீதான் எடுத்தியா? அது அது வந்து அது இல்லை மேடம். பாட்டி, நான் எடுக்கல, சத்தியமா நான் எடுக்கல. நான் நைட் நல்லா தூங்கிட்டு இந்த ரூம் பக்கமே வரல. நான் எடுக்கல பாட்டி. வெல், அப்ப உன் ஜிமிக்கிக்கு கால் இருக்கா? அது என்ன நடந்து வந்துருச்சா? இல்ல, சத்தியமா இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு தெரியல பாட்டி. லுக் லுக், இந்த கதையெல்லாம் வேணாம். உண்மைய சொல்லிட்டா பேசாம கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா கோர்ட்ல வந்து நான் தான் திருடினேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டா அக்யூஸ்டுங்களை கூட்டிட்டு வரதுக்கு தான் உங்க வீட்லயே ஒரு கிரிமினல் லாயர் இருக்காரே, அவரு உன்னை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நோ ப்ராப்ளம். என்னம்மா யோசிக்கிற? கமான், வயிறு அடிக்க எங்க வச்சிருக்க, எங்கிட்ட கூடு. பாட்டி இல்ல, அதை நான் எடுக்கல. சத்தியமா அதை நான் எடுக்கல பாட்டி. வேண்டாம், என்கிட்ட மறைக்க பார்க்காத. இல்ல, அதை நான் எடுக்கல, நான் எடுக்கல மேடம். ஏய், வேண்டாம், நான் எதுக்கு ஒன்று அடிக்கணும்? வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு, விசாரிக்கிறது மட்டும்தான் என் வேலைன்னு அர்ஜுன் சொல்லியிருக்கார். அதையும் மீறி ஏதாவது பண்ணா ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு ஏதாவது, எனக்கு எதுக்கு வம்பு? என் ராசாத்தி இல்ல, என் செல்ல கண்ணு இல்ல, என் புச்சி குட்டி இல்ல, என் செல்லம் இல்ல, அந்த வைராடிகே எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடுமா? சொல்லுடா கண்ணா. பாரதி மேடம், இங்க வந்து இந்த பொண்ணு முகத்தை கொஞ்சம் பாரு. அப்படியே பச்சை மண்ணாட்டம் இல்ல. பாவம், ஆளுதான் ஒசந்து வளர்ந்துருக்கா. மனசு குழந்தை மாதிரி. அம்மா நீ குழந்தையா? திருடி திருடி, உன்னை எப்படி விசாரிக்கிறது? என் செல்ல சிட்டு இல்ல, என் அம்மு குட்டி இல்ல, எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கான். நீ உண்மைய சொல்லிடுவியா? நான் உனக்கு லாலிபாப் வாங்கி தருவனா? அர்ஜுன் சார், இங்க பாருங்க, நான் கிரிமினல அடிக்கல மிரட்டல, செல்லமா கொஞ்சி கொஞ்சி தான் விசாரிக்கிறேன். இது போதுமா? இவரும் எங்க மாடியில? அனுரும் மாடியில் சர்ச் பண்ணுங்க. என்ன என்ன பாட்டி?
எல்லாரும் சர்ச் பண்ண வேண்டியது எங்க டியூட்டி. கம் ஆன் இன்ஸ்பெக்டர். அனு என் பேத்தி, அவையே எடுக்க போற. இவ ஜிமிக்கு தானே பீரோக்கு கீழே கிடந்துச்சு, அந்த பீரோல தானே வைர அடிக்க இருந்துச்சு. இங்க பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் வந்தா எல்லா ரூமையும் தான் செக் பண்ணணும். கம் ஆன், இவ ரூம்ல தேடி பாருங்க, முதல்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏய் நீ வா, கம் ஆன், என் கூட வா. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.